கள்ளச்சாராயம் அவரா, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு மக்கள் சொன்னால், அவர் ரொம்ப சாஃப்டான ஆள்பா, விஷச்சாராயம் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லுது டிஜிபி அறிக்கை. ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து லாரி லாரியாக தமிழ்நாட்டுக்குள்ளே கள்ளச்சாராயம் சப்ளை ஆகிட்டுருக்கான். நம்ம ஊர் போலீஸ்காரங்க போகிறது தண்ணி லாரி அப்படின்னு ஏமாந்து போயிட்டாங்களாம். உங்கள் ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்களாம்ல, யார் யாரெல்லாம் காய்ச்சிருக்காங்கன்னு அறிக்கை கொடுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் விஏஓக்கள்கிட்ட அறிக்கை கேட்குறாங்க. விஏஓக்கள் எப்படி தெரியுமா புலம்புறாங்க, கடத்துறதே ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் தான், அவங்க தலைமையில் தான் எல்லாம் நடக்குது, இப்போ அவங்களையே நான் போட்டு கொடுத்தேன்னா அந்த ஊரில் நான் வாழ முடியுமா அப்படின்னு விஏஓக்கள் உயிருக்கு உத்தரவாதம் கேட்டு யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியாமல் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. 22 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷச்சாராயம் குடித்து தான் இறந்து போயிட்டாங்க. 10 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு நிவாரணம். நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிக்காமல் தற்காலிகமாக மக்களோட வாயை மட்டும் அடைச்சா 5 வருஷம் கழித்து மறுபடியும் இதே மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்டு போகணும். அப்போது இந்த மக்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டை ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களா? இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த 22 பேர் செத்து போயினாங்கல்ல, இவங்க எல்லாருமே குடித்தது கள்ளச்சாராயம் கிடையாது, அவங்க மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. இது எல்லாமே தொழிற்சாலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மெத்தனாலை பயன்படுத்தி செய்யப்பட்ட சாராயம், அதனால தான் மக்கள் வந்து வயிறு எரிஞ்சு செத்து போயிருக்காங்க அப்படின்னு. ஆனால் குடித்தவன் வயிறு எரிஞ்சு செத்து போயிட்டான், அவன் குடித்ததுனால அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயிறு எரியுது. வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு மக்கள் அழக்கூடிய விஷயம், என்னடா எத்தனாலுங்கிறீங்க எத்தனாலுங்கிறீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்கும்போது, எத்தனால் அப்படிங்கிறது பீர்லையும் குடிக்கக்கூடிய அந்த பிராந்தி பாட்டில்லையும் குறிப்பிட்ட அளவுக்கு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள், வேதிப்பொருள் எத்தனால் அப்படிங்கிறது. நமக்கு உடம்புல காயம் வந்துருச்சு அப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மருந்து போடுவாங்கள்ல, டிஞ்சர் மாதிரி ஒன்று வைப்பாங்கள்ல, அது வந்து எத்தனால். அது நம்ம காயம்பட்ட இடத்துல நம்ம வச்சு அதை பஞ்சு வச்சு அந்த டிஞ்சரை வச்சு தேய்க்கும்போது எப்படி காலில் பயங்கரமாக எரியுமோ அதே மாதிரி தான் நம்ம குடிக்கும்போதும் அந்த எத்தனால் கலந்த சரக்கு எரியும். அதனால தான் குடிமகன்கள் எல்லாருமே சரக்கு ஊற்றும்போது அதில் தண்ணியும் கலந்து ஊற்றுறாங்க. இப்படி ஒரு பாட்டிலுக்கே இவ்வளவு தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த லாரி லாரியாக எத்தனால் கலந்த சரக்கு இல்லை, மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை லாரி லாரியாக கடத்திக்கிட்டு இருக்காங்களாம் தமிழ்நாடு முழுவதும். இது எங்கிருந்து வருது அப்படின்னா ஆந்திராலையும் கர்நாடகாவில் இருந்து வர்றாங்க. சரி, இந்த மெத்தனால் அப்படின்னா என்னென்னா அது CH3OH அப்படிங்கிறாங்க, அது வந்து ஒரு வேதிப்பொருள், அதை வந்து தொழிற்சாலைகளில் தான் பயன்படுத்துவாங்க. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தனால் எப்படி வந்து சாராய வியாபாரிகளுடைய கையில் கிடச்சிது, அதுவும் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுடைய கணவர்கள் வந்து செய்யக்கூடிய அட்டூழியம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம், அதுக்கப்புறம் விழுப்புரம் பகுதியில் மரூர் ராஜா அப்படிங்கிற டிஎம்கே கவுன்சிலர் ரம்யா அவர்களுடைய கணவர், அவர் பண்ணக்கூடிய அந்த சாராய தொழில் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த மாவட்டம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. செஞ்சிமஸ்தான் அவர்களோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அவர் மூலியமாக தான் கார்லையே அதிகமான அளவில் கள்ளச்சாராயங்கள் கடத்தி பல ஆண்டுகளாக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போய் இப்போது அவர் மேலே குண்டாஸ் தடுப்புச் சட்டம் அவர் மேலே பாஞ்சிருக்கு. ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட இப்போது மத்திய சிறையில் அவரை அடைச்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் அவர் ஆளுங்கட்சி பிரமுகர்களோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பெரிய லெவலில் பத்திரிகைகள்லையும் பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஆளுங்கட்சி தரப்புக்கு மிகப்பெரிய அளவிலான அசிங்கமாக பார்க்கப்படுது. ஒருத்தர் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வர்றாரு அப்படின்னா அவர் யார் என்ன ஏது அப்படிங்கிறத தெரியாமல் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதும் இங்கே பெரிய லெவலில் நெகட்டிவ் இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக இதை புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். செந்திமஸ்தானுக்கும் மரூர் ராஜாவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது விசாரணை வளையத்துக்குள்ளே வரும்போது தான் அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியும். இப்போவே சோசியல் மீடியாலையும் பாஜக தரப்புல இருந்தும் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இதில் தொடர்பு இருக்குது, அதே நேரத்தில் செந்திமஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குது, மரூர் ராஜா அவருடைய கூட்டாளிகள் தான் இவங்க, இவங்களுக்கெல்லாம் கமிஷன் போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அமைச்சர்களையும் பதவி நீக்கணுங்கிற பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க.
மெத்தனால் கலந்த அந்த விஷச்சாராயத்தை எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுச்சு, தொழிற்சாலைகள்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ப்ரொசீஜரும் ப்ரோட்டோக்காலும் எப்படி வந்து அதுக்கு அலோவ் பண்ணுச்சுங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் 18 காவல் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது, அவங்க பணி இடமாற்றம் மட்டும் செய்யப்பட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கொடுத்த வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர்கள் 18 பேரை வேலூர்லேருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்கு மாற்றிருக்காங்க. இவங்க தான் பெரிய லெவலில் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. பணி இடை நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குற மாதிரி, பணி இடம் மாற்றம் அப்படின்னா இங்கே செஞ்ச வேலையவே வேற ஒரு இடத்துல போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதில் ஆட்சியர் என்ன முடிவெடுத்து அவங்கள வேற ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இந்த மெத்தனால் அப்படிங்கிற அந்த விஷச்சாராயம் எப்படி தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கு அப்படின்னா, தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் இந்த மெத்தனால் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இப்போ நம்ம உடம்புல எத்தனால் சேருது அப்படின்னா அது ஸ்லோ பாய்சன். எப்படி வந்து காயத்துக்கு மருந்து போடும்போது எத்தனால் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மெத்தனாலை வந்து டைரெக்டாக குடித்தோம் அப்படின்னா அது பல மடங்கு விஷத்தன்மை உடையது, டைரெக்டாக மூளையை போய் பாதிச்சிடும், கல்லீரல் அண்டு இறைப்பையை காலி பண்ணிடும், நுரையீரலை காலி பண்ணிடுங்கிறதுனால டைரெக்டாக மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 60 மேற்பட்ட அந்த மீனவ குடும்பங்களை சேர்ந்த லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் ஏற்கனவே 4 லேடிஸ் இறந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 22 பேர் இப்போதைக்கு இறந்து போயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க. அவங்களும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது மெத்தனாலை கொடுத்து எத்தனால் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கூட நாங்கள் காப்பாற்றிடுவோம், ஆனால் அவங்க குடிச்சிட்டு வந்தது மெத்தனால். ஸோ மெத்தனால் குடிச்சிட்டு வர்றவங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது, அதுக்கு வைத்தியமே எங்களால் பார்க்க முடியாது, வயிற்றில் இருக்கக்கூடிய நுரையீரலும் இறைப்பையும் செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே செய்யாமல் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலமே பாதிச்சிருச்சுன்னா இங்கே எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் அந்த உடம்பை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த கள்ளச்சாராயம் மற்றும் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி விஷச்சாராயம் குடித்த நபர்கள் வந்து இறப்பு அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும் தான் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இந்த சரக்குலாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியில் தயாரிக்கக்கூடிய அந்த மில்லிப்பட்ட சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தமிழ்நாட்டு பக்கம் உள்ளுக்குள்ளே குடி வருது, விழுப்புரத்துலேருந்து உள்ளுக்குள்ளே குடி வருது அப்படியே. அதுக்கப்புறம் அது மூலிமா தான் இந்த ஆர்எஸ்என்எஸ் அப்படிங்கிற அந்த சாராயம் வந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து லாரி லாரியாக கடத்திட்டு வராங்க. ஒரு லாரியில் கடத்திட்டு வரக்கூடிய அந்த சரக்கை மட்டும் வச்சு வெவ்வேறு கேனில் அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு கேன்லேருந்து கிட்டத்தட்ட 50 கேனுக்கு வந்து சாராயம் வந்து அதுலேருந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது தவிர அங்கங்கே காய்ச்சப்படக்கூடிய கள்ளச்சாராயங்கள் வேறு இருக்குது. மருராஜாவினுடைய வீடுகள்லேயே அவரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவாராம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தொடர்ந்து கடந்த 20 மேலே பேசுபொருளாக இருந்தாலும், லாஸ்ட்டாக கடலூரில் நடந்த ஒரு 3 பேருடைய இறப்பு மட்டும்தான் பெரிய லெவலில் பேசப்பட்டது, கள்ளச்சாராயத்தால் இறந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கள்ளச்சாராயம், இல்லை இல்லை டிஜிபி சொல்லக்கூடிய விஷச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்காரு. சும்மாவே வாயில் வெத்தலை போடாமையே மெல்லக்கூடிய ஆளுநருக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா மெல்றதுக்கு சொல்லித்தரவா வேணும். ஸோ ஆளுநர் தலைமைச் செயலாளர்கிட்ட கள்ளச்சாராயம் தொடர்பாகவும் அது தொடர்பாக அடுத்தடுத்து செய்யப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக அரசுக்கிட்ட இருந்து அறிக்கை கேட்குறார். இது எவ்வளோ பெரிய அசிங்கம்! என் வீட்டு திருடனை நானே இப்படி காட்டி கொடுக்குறதுங்கிற கதையாக தான் தமிழக அரசு முழிச்சு போயிருக்கு. அதனால தான் ஒரு எஸ்பி, ஒரு டிஎஸ்பி, 2 சப்இன்ஸ்பெக்டர், 2 காவல் ஆய்வாளர்களை ஃபஸ்ட் எடுத்தோன்னே பணியிடை நீக்கம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வந்து 18 காவல் ஆய்வாளர்களை டைரெக்டாக வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, இதுவரைக்கும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெரிய லெவலில் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, உடனடியாக டிஜிபி ஜூன் மாதத்தில் நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எனக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவமானத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சைலேந்திர பாபு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. 1558 பேர் அரெஸ்ட். எப்படி இவங்க எல்லாத்தையுமே ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கேள்வியாக இருக்கலாம். அப்போது இந்த குற்றவாளிகள் எல்லாரையுமே ஏற்கனவே அப்போ கவர்மெண்ட்டுக்கு அடையாளப்படுத்தி அது தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சதுனால தானே வந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எளிமையாக ஐடென்டிஃபை பண்ணி 1558 பேரை அரெஸ்ட் பண்ண முடியுது. அப்போது இதை முன்னாடியே செஞ்சுருந்தாங்கன்னா இந்த 22 உயிர்கள் பழி போயிருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு
பெரிய லெவல்ல மக்கள் வந்து அங்கலாகிறாங்க. இங்க வார்த்தைகள் பெரிய லெவல்ல இங்க தடுமாறுறதுக்கு காரணமே மிகப்பெரிய அளவிலான ஒரு உணர்ச்சி திரும்ப ஒரு விஷயத்தை பேசுறதுனாலதான் என்னவோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எளிமையா மறந்துட்டு கடந்து போறது அப்படின்னு. அடுத்த 5 வருடம் கழிச்சு டிஎம்கே கவர்மெண்ட் ஓட்டு போட்டு போகும்போது கண்டிப்பா இறந்தவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மீதி இருக்கிறவங்கலாம் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா அதுக்கான காரணமும் இருக்கு. 50,000 ரூபாய் நிதி உதவின்னு சொல்லிட்டு அறிவிக்குது கவர்மெண்ட். எதுக்கு? நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருவோம். இதுதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துருவோம். அப்போது கள்ளச்சாராயம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு மறைமுகமாக கவர்மெண்ட்டு உதவி செய்தா இல்லை ஆலோசனை வழங்குதாங்கிற கேள்வியை நிறைய அரசியல் கட்சிகள் கேள்வியாகவே முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகளையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. 50,000 ரூபாய் நிதி உதவின்னு அறிவித்த உடனே திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் நேரடியாக ஒருத்தர் போய் அட்மிட் ஆகிறார். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டேன், எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவர் சாராயம் குடிச்சிருக்கார். ஆனால் அவர் கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காரா அப்படிங்கிறத மருத்துவர்கள் தெரியாததுனால அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கும்போது அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாமே சிரிக்க ஆரம்பித்தோன்னே இனிமேல் யார் யாரெல்லாம் வந்து சரக்கடிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து இவங்க கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறைதீர்ப்பு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அவங்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது மக்கள் இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு டைரக்டாக களத்தில் இறங்கி 50,000 ரூபாய் நிதிக்காக எளிமையாக வந்து சாராயம் குடித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் டாக்டரை டார்ச்சர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யதார்த்தமான நிலையாக இருக்குங்கிறதையும் சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பார்வை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம். யாருக்கு பார்வை குறைபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே போகிறார். யார் யாருக்கெல்லாம் தவறானவர்களோ யார் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களோ அவங்களும் நிவாரணம் கேட்டு அப்ளை பண்ணுறாங்கங்கிற மாதிரி விஷயமும் அவங்களுக்கே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு, நிவாரணத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ட்விட்டரில் போட்டிருந்தார். இன்னொரு புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டைரக்டாக வந்து இந்த மெத்தனாலை சாப்பிட்டதுனால கண் பார்வை இழப்பு நுரையீரல் பாதிப்புலாம் ஏகப்பட்ட பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், அவருடைய ஆட்சி காலத்திலும் இதே பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு 22 பேர் பலி அப்படிங்கிற நிகழ்வு நிகழாததுனால அவருக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுடைய கணவர்களும் கவுன்சிலர்களும் சேர்ந்து ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் டோட்டலாக வந்து கவர்மெண்ட்டையே காலி பண்ணக்கூடிய வகையில் ஒரு பெரிய அளவிலான சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. கவுன்சிலர்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய டிஎம்கே கவர்மெண்ட்டும் அதனுடைய தலைமையும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முதல்வருக்கு மிகப்பெரிய அளவிலான அசிங்கமும் அவருடைய உழைப்புக்கு பெரிய அளவிலான பாதகமும் ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி ஏகப்பட்ட விடயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் உள்துறை அப்படிங்கிற பொறுப்பு முக ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்குது அப்படின்னா டைரக்டாக அதை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கக்கூடிய நேரத்தில் உள்துறையினுடைய பதவியை அவர் சரியாக பயன்படுத்துவாரா அப்படிங்கிறதும் க்வெஸ்சன் மார்க். இளைய சமூகத்துக்கிட்ட அடுத்த கட்ட பதவிகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆரோக்கியமானது தான். ஆனால் இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யாமல் டிஎம்கே கவுன்சிலர்களை டிஎம்கே தலைமையாலேயே சரி செய்ய முடியல அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினால் அதை சரி செய்ய முடியுமாங்கிறது இங்கே பெரிய அளவிலான கேள்விக்குறி. வெறுமனை இதை கள்ளச்சாராய பலி 22 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதோட பார்க்க முடியல. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அமைச்சர்களுக்கோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கோ பெரிய அளவிலான அதிகாரங்கள் கிடையாது. ஆனால் டிஎம்கேல இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்டு உறுப்பினர் தன்னை ஒரு முதல்வராக நினச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட டைரக்டாக அதிகாரம் பண்ணுறது, அடக்குமுறையை கையாள்றது, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுறது, மக்களை அடித்து காயப்படுத்துறது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடுறது, கடைகளை அடித்து நொறுக்கிறது, பெண்களை அவமானப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே செய்வதற்கு தகுதியுடைய நபர்களாக
இல்லை ஆளுமை படைத்த நபர்களா நினைக்கிறதோட விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவிலான அசிங்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் முதல்வர்களுடைய காதுகளுக்கு எட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரீசன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பேரியரை தாண்டியும், உதயநிதி அப்படிங்கிற பேரியரை தாண்டியும் சிஎம்னுடைய காதுகளுக்கு இது போய் உக்காரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, தமிழக முதல்வராலேயே இந்த விஷயத்தை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. கவுன்சிலர்கள் பதவியேற்கும் போது நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுங்க, விசிகாவுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது கூட அதே கவுன்சிலர்கள் நாங்கள் விட்டுத்தர முடியாது என்னுடைய இடத்தன்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கவுன்சிலர்கள் தான் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்காங்க. டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானத்தை தேடித்தரக்கூடியவர்கள் கவுன்சிலர்கள் தான். விஏஓக்கள் வந்து எனக்கு கைத்துப்பாக்கி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ, திருடர்களோ, பணக்காரர்களோ, தொழிலதிபர்களோ யாரும் மிரட்டலை. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தான் விஏஓக்களை மிரட்டுறாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் தான் பெரிய அளவிலான திருட்டு வேலைகளையும், கள்ளச்சாராயம் கடத்தக்கூடிய வேலைகளையும், இப்படி விசச்சாராயம் கடத்தக்கூடிய வேலைகளையும், தொடர்ந்து சமூக விரோத போக்குகளை செய்யக்கூடிய ஏகப்பட்ட வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்டை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்த கருத்தை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ பெரிய அளவிலான முடிவு அப்படிங்கிறது மது விளக்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு விஷனாக எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியது. மிஷன் அப்படிங்கிறது இந்த கள்ளச்சாராய ஒழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுக்கு பதிலாக வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து பனைமரங்களையும் வெட்டக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்ததோ, அதே மாதிரி பனைமரத்திலிருந்தும் தென்னைமரத்திலிருந்தும் கல் இறக்கி அதை சாதாரண மக்களுக்கு ஒரு புரோட்டீனாக வந்து வியாபாரம் பண்ணலாம். அதன் மூலியமாக கல் வியாபாரிகளும் பனைமர வியாபாரிகளும் தென்னைமர வியாபாரிகளும் பலனடைவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. இதை அரசு வந்து ஒரு கரிசனையாக பரிசீலித்து அதன் மேலே முடிவெடுக்க வேண்டிய அதிகாரமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், அதிகாரங்கிறது ஆல்வேஸ் அல்டிமேட். அந்த வகையில் வந்து இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.